கூடங்குளம் அணுமின் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் அங்கு ஆழ்நிலை அணுக்கழிவு மையம் அமைக்கும் முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகள் மற்றும் பூவிலக்கின் நண்பர்கள் அமைப்பு உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் ஆழ்நிலை கழிவு மையம் அமைக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். ஏற்கனவே ஒன்று மற்றும் இரண்டாம் அணு உலைகள் சுமார் 100 முறைக்கு மேல் பழுதாகி இருப்பதால் 5 மற்றும் 6வது அணு உலைகள் அமைக்கும் முடிவையும் ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று திருமாவளவன் கூறினார். இந்த பெருந்தீங்கிலிருந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய ஒன்றிய அரசு 3வது 4வது அணு உலைகளை இயக்குவதை உடனே நிறுத்த வேண்டும். டிஜிஆர் என்னும் அந்த ஆழ்நில அணுக்கழிவு புதை மையத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். அயல்நாடுகளிலிருந்து அணு உலைக்கான அணு மின் உற்பத்திக்கான தளவாடங்களில் இறக்குமதி செய்வதையும் கைவிட வேண்டும். இதையடுத்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா, இந்தியா ரஷ்யா இடையேயான அணு உலை ஒப்பந்தத்தின்படி கூடங்குளம் அணு உலை கழிவுகளை ரஷ்யாவுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார். ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பத்தில் தான் அது நிறுவப்பட்டு இயங்கி வருகிறது. அந்த ஒப்பந்தத்தில் இந்த அணுக்கழிவுகளை ரஷ்யாவுக்கே திருப்பி எடுத்துச் செல்வோம் என்றும் அந்த ஒப்பந்தம் சொல்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை? இந்த அணு எரிக்கோள்களை ரஷ்யாவுக்கே திரும்ப செல்ல வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் கூடங்குளத்தில் அல்லது எந்த பகுதியிலும் இந்த அணுக்கழிவுகளை நாம் வைக்க தேவையில்லை, ரஷ்யாவுக்கே திரும்ப அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்திய அரசு செய்ய வேண்டும். கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக அதிமுக அரசு தொடர்ந்த பெரும்பாலான வழக்குகளை தற்போதைய தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற்றுள்ளதற்கு ஜவாஹிருல்லா வரவேற்பு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் உமர் ஃபருக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கூடங்குளம் அணுமின் நிலைய வளாகத்தில் ஆழ்நிலை கழிவு மையம் அமைக்கும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர்.